குக்கு வித் கோமாளி சீசன் ஃபோரோட ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக சிவாங்கி அவர்கள் தான் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வந்துருந்துச்சு. இந்த நியூஸ் வெளிவந்ததுலேருந்தே ரசிகர்கள் எல்லாமே ஏகப்பட்ட எதிர்மறையான கேள்விகளை சிவாங்கி மேலே தொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் குக்கு வித் கோமாளி டீம் மேலேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி செஃப் தாமு ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணியிருந்தார். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குக்கு வித் கோமாளி சீசன் 4 இதுக்கு முன்னாடி சீசன் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமான முறைகளில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில வாரங்கள் மட்டும்தான் இருக்குது, யார் வின்னர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ் ஃபைனல் வந்தாச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அடுத்த வாரம் வைல்ட் கார்டு என்ட்ரி நடக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த 2 வாரங்களில் செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அண்ட் இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக சிவாங்கி அவர்கள் தான் தேர்வாகியிருக்காங்க அப்படின்னு ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ஒரு சில செய்திகள் வளம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸை பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி சிவாங்கி கோமாளியாக இருந்து குக்காக மாறினவங்க அவ்வளோ நல்லா சமைப்பாங்களா என்ன, அவங்கள விட ரொம்பவே சூப்பராக சமைக்கிறவங்களாம் இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஃபைனலிஸ்ட்டுக்கு போனாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே அந்த டீம் சிவாங்கிக்கு ஃபேவரட்டிசமாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டீங்க, நல்லா சமைக்கிறவங்கள கூட வெளியே அனுப்பிட்டீங்க. சிவாங்கி அவர்களை உள்ளே அனுப்புனதே தப்பு, அதுலேயும் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக அனுப்புறீங்க பார்த்தீங்களா, உண்மையிலுமே இது ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை அப்படின்னு தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கவனித்த குக்கு வித் கோமாளியில் ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய தாமு அவர்கள் ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குக் அப்படிங்கிறது ஒரு கலை, அது யாருக்கு வேணால் நல்லா வரும். அந்த டே நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும், நல்லா இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் ஏன் நானாக இருந்தாலுமே அன்றைக்கி நல்லா வராது. அந்த நேரத்தில் நம்ம எப்படி சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் மார்க் போட போகிறோம். மற்றபடி யாருக்கும் இங்கே ஃபேவரட்டிசம்லாம் கிடையாது, நாங்கள் எப்பயுமே பயாஸ்டாக இருந்தது கிடையாது, அது யாராக இருந்தாலுமே எங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமாக தான் நடந்துப்போம். சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே உண்மையாக இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை, அது பொய்யாக இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. எதுவாக இருந்தாலுமே யாரோ சொல்றதை நம்பாதீங்க, நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. வர சண்டே இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆக போகுது, அண்ட் அப்போ யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, எது கரெக்ட் அப்படிங்கிறதையும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, வேற எதுவுமே பேசாதீங்க, என்ஜாய் த ஷோ, ஷோவை ஷோவாக மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இவர் சொல்றத பார்க்கும்போது ஒருவேளை சிவாங்கி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக போயிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் சிவாங்கி அவர்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு, மக்கள் டேர்ந்து இருக்கோ இல்லையோ அந்த டீம் டேர்ந்து இருக்கு. அதுக்கு நான் என்ன யோசிச்சிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க ஒரு டாக்டிஸ் பண்ணுவாங்க, அதாவது சிவாங்கியை வெளியே அனுப்பி வைல்ட் கார்டு மூலியமாக உள்ளே வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாகவே அவங்க உள்ளே போவாங்க அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே புதுசாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இது அஃபிஷியலான லூஸ் கிடையாது, ஆனால் கன்ஃபார்மாக இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது. வேறு யார் உள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.